திரைப்படத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த திரைப்படத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் தெரியுங்களா? 24 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 டிபார்ட்மெண்ட்ஸ் வில் ஒர்க் டுகெதர் டு பிரிங் அவுட் அ பிக்சர் பிஹைண்ட் த சீன்ஸ், எடிட்டிங், லைட்மென் அப்படின்னு எவ்வளோ பேர் திரைக்கு பின்பாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சாதாரண உலக பிரகாரமான திரைப்படத்தை கொண்டு வருவதற்கே இவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை படத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை ஏஞ்சல்ஸ் பின்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த காட் மார்னிங்கோட ஒரு குறிக்கோடே ஒவ்வொரு நாளும் காலையிலே என்னை விசுவாசத்திலே நடத்தி கொள்வதற்கும் அந்த விசுவாசத்தோடு உங்களை நடத்தி கொள்வதற்கும் ஆண்டவர் நமக்கு வழி செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகப்படுத்த வேண்டிய, நினைவு கூற வைக்க வேண்டிய, வாக்குத்தத்தங்களை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை என் இருதயத்திலே தேவன் தந்திருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் ஓடும் பொழுது சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். பல சூழ்நிலைகளினாலே சோர்ந்து போகின்றோம். கடன் வாங்கி ஐயோ நான் இந்த கடனிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேனே தெரியவில்லையே. ஒருவேளை சரீர பிரகாரமாய் ஐயோ நான் இந்த சரீரத்திலே இவ்வளோ வியாதிப்பட்டு கொண்டிருக்கேனே எப்படி வரப்போகிறேன் தெரியலையே. என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் எப்படி நான் வரப்போகிறேன் தெரியலையே. நான் நம்பினவங்கள்லாம் எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே. என் திருமணம் அழிந்து போய் கொண்டிருக்கின்றதே, முடிந்து விட்டதா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பல கேள்விகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கேள்விகள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரைக்கு பின்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். உன் கண்ணீரை கண்ட தேவன், உன்னுடைய இயக்கத்தை அறிந்திருக்கின்ற தேவன், உன்னுடைய இயலாமையை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கின்ற தேவன், நாம் மண்ணென்று அறிந்திருக்கின்றார் ஆண்டவர், நாம் விழுந்து போகின்றவர்களாய் காணப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர் பார்க்கின்றார். இருதயத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ இருதயத்தில் யோசிக்கிறானா, விழுந்து விழுந்து போகின்றாயே என்று சொல்லி ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு காட்டின ஒரு வசனம் யோவான் 11:11. அந்த வசனத்திலே பார்க்கும்போது இயேசு அவைகளை சொன்ன பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அவருடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறார், அவரை எழுப்ப போகின்றேன் என்று சொல்லி அதற்கு பிறகு நமக்கு நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த கால வேளையில் சொல்லுகிறார், நீங்கள் சில காரியங்கள் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், அது முடியவில்லை. யூ தாட் இட் இஸ் டெட் பட் இட் இஸ் ஸ்லீப்பிங், இட் இஸ் இன் ஸ்லீப் மோட். இப்போ மொபைலில் நம்ம இந்த ஸ்லீப் மோடுன்னு ஒன்று இருக்கும், இல்லை சைலண்ட் மோடுன்னு இருக்கும். அந்த சைலண்ட் மோடு போகிறதா, நேற்று இரவு நம்ம படுத்து உறங்கினோம், இன்று காலையில் எழுந்து விட்டோம். அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சில காரியங்கள் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அது நித்திரையாயிருக்கிறது, நான் அதை எழுப்பப் போகின்றேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் நமக்கு தரக்கூடிய உற்சாகமான ஒரு செய்தி, ஐம் கோன் டு வேக் இட் அப் என்று சொல்லி அவர் செல்லுகிறார். சென்றபொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, நாற்றம் அடிக்குமே. But God wants to enter into our stinking situations. நாற்றம் அடிக்கின்ற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே ஆண்டவர் வர ஆயத்தமாயிருக்கின்றார். அவரை அனுமதிக்க, கல்களை புரட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராயிருக்கிறார். He knows our stinking situation. நம்முடைய நாற்றம் அடிக்கின்ற, அவமானப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். அவர் எழுப்புவதற்காக நாற்றம் அடிக்கின்ற இடத்திற்கும் வருகின்றவராயிருக்கின்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருப்போமே ஆனால் நாம் இட் இஸ் இன் ஸ்லீப் மோட், ஐம் கோன் வேக் இட் அப் என்று சொல்கிறார். நான் உயிர்ப்பிக்கப் போகின்றேன். நீங்கள் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஒரு புதிய ஆரம்பத்தை தருகின்றவராயிருக்கிறார். என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லும்போது ஜெகரியா 4:6 இது எப்படியாகும் என்று நாம் நினச்சிட்டு இருந்தோன்னா ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், 6 வசனத்திலே, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலே அல்ல, நாட் பை பவர், நாட் பை மைட், பட் பை ஹிஸ் ஸ்பிரிட், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். நாம் எது முடிந்ததுன்னு நினச்சோமோ அது நித்திரையாக இருக்கிறது.
God is going to wake it up, and then it is going to be mighty. You're going to be a mighty testimony for the glory of God. God morning.